ஆனால் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு கிளாரிட்டியே இருக்க மாட்டேங்குது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா வந்து ஒரு கிளியர் கட் மைண்டில் வந்து எனக்கு இதுதான் வேணும் இதுதான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது யூஸ்வலாக நடக்குதுன்னா அந்த விஷயத்த செய்கிறேன் அதுலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது அதில் அடிப்பட்டதுக்கப்புறம் ஐயோ நான் இது ஏன் பண்ணேன் இப்படி இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தோணுது ஆனால் அந்த அடிபடுறதுக்கு முன்னாடி ஏன் எனக்கு தோன்றதில்லை அப்படின்றது தான் கொஷின் ஸோ வெல்கம் டு ஆஸ்ட்ரேனல் கார்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் எக்ஸ்பர்டர் டாக்ஸில் வந்து ஒரு பைசா பணம் கொடுக்காமல் ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி மைக்ரேட் ஆகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வழி சொல்லியிருக்கிற ஒருத்தர் அதை செக் பண்ணி பாருங்கள் வருஷகாய் டாட் காமில் போய்ட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ஃப்ரீ கிரிப்டோஸ் ஒன் பண்ணுங்கள் அண்ட் நம்ம மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு இந்த வாரம் வீக்கெண்ட் வந்து வில் டிஸ்கஸ் அபவுட் ஃபியூ அதர் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி நம்ம பேசுவோம் ஸோ வில் கேட்ச் அப் அகேன் அதை பற்றி ஸோ ஏன் ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி எப்படி இருக்கிறது அப்படி நீங்கள் பற்றி நினச்சிக்கலாம் கேஷ் அதாவது கிளாரிட்டின்றது என்ன நினச்சிக்கோங்களேன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் விஸ்டம் அதாவது ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் செய்வாங்க நம்ம வந்து நம்மளே வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அறிவு இருக்கும் அண்ட் அதே மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு அறிவு இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு வேலையை கற்றுக்கிறதுல எப்படி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்றது ஒரு ஒரு அறிவு அண்ட் வேலையை எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் இருக்கும் நம்ம சமைக்கிறது வந்து சில பேர் வந்து சூப்பராக சமைப்பாங்க சில பேர் வந்து ஆவரேஜாக சமைப்பாங்க சில பேருக்கு சமைக்கவே தெரியாது சில பேர் வந்து சூப்பராக வண்டி ஓட்டுவாங்க சில பேருக்கு வண்டியை ஓட்ட தெரியாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு ரியல் கியூரியாசிட்டி பேஷன் இதெல்லாமே இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட அவுட்கம் அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்றது இருக்கும் ஸோ இப்போ இந்த கிளாரிட்டி அப்படின்றது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் டூ திங்ஸ் கைஸ் ஒன் இஸ் பேசிக்லி நமக்கு அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்து நம்ம எவ்வளோ ஆர்வமாக கற்றுக்கிறோன்றது செகண்ட் வந்து அதில் எவ்வளோ அனுபவம் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு அந்த விஷயத்தை கிளாரிட்டி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இன்றைக்கி தான் பைக் ஓட்ட கற்றுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் வந்து ஒரு ஸ்பீடு வரைக்கும் போக முடியும் ரொம்ப ஸ்பீடாக போனோன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இடத்துல உழுந்துருவேன் எஸ்பெஷலி கார்னர்ஸில் போகிறப்ப வந்து எப்படி அந்த கார்னர்ஸ் வந்து நான் பண்ணுறதுன்னு தெரியாது முக்கால்வாசி நேரம் வந்து அங்கே ஆக்சிடென்ட்ஸ் நடக்க சான்ஸ் இருக்குது அதுவே ஒரு பைக் ரேஸர்கிட்ட கூட்டு போனீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அந்த கார்னர்ஸ் வந்து அவர் இன்னும் ஹை ஸ்பீடில் வந்து டர்ன் பண்ணுவார் அவரால் முடியும் ஸோ ஏன் அப்படின்னா வந்து அந்த விஷயம் மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிஜமாக ஒரு ஆர்வம் அதை நிறைய தடவை செஞ்சிருக்காரு அந்த அனுபவம் ஸோ இதை வச்சு வந்து ஹீ கெட்ஸ் அ கம்ப்ளீட் க்ளியர் பிக்சர் அந்த ஒரு விஷயத்தை எப்படி செய்யறது அப்படின்றதுல வந்து ஒரு ஒரு சலனமே இருக்காது அது ரொம்ப கிளியர் கட்டாக ஓகே இது இப்படி தான் ப்ராசஸ் இவ்வளோ தான் இது அப்படின்றது அவர் டெஸ்ட் அது வந்து ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் டெஸ்ட் அது அதுக்கு மேலே வந்து இதில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ற அந்த குழப்பமே கிடையாது இப்படி தான் பண்ணணும் எக்ஸாக்டாக ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு அந்த அனுபவம் வேணும் கரெக்ட் இல்லைன்னு சொல்லலாம் பட் அதே சமயத்தில் வந்து சில சமயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயம் குழப்பமா இருக்குது மங்களாக தெரியுது அப்படின்றது காரணம் வந்து நம்மளுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்கு சில எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேருக்கு வந்து மூட நம்பிக்கை இருக்கும் ஸோ அதாவது அவங்க வந்து ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பாங்க பட் நல்ல நேரம் இருந்தால் தான் செய்ய முடியும் ஒரு நல்ல நேரம் இல்லாமல் தப்பாக ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க கிளாக்கில் வந்து ஒன் ஹவர் தப்பாக தயம் வச்சுட்டு ராவ காலத்தில் நல்ல நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராவு காலத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு பிஸ்னஸாக ஆரம்பித்து ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு நஷ்டம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஜோசிக்காரர் சொல்லி என்னங்க நீங்கள் வந்து ராவ காலத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு உடனே அப்போ டைமை செக் பண்ணுறாரு அப்போ தான் தெரியுது ஆமாம் நான் ராவு காலத்தில் ஆரம்பித்தேன் அதனால தான் என் பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா த இந்த கிளாரிட்டி இஸ் பேசிக்லி நீங்கள் எந்த பிஸ்னஸ் வந்தாலும் சரி நேர்மையாக உழைச்சி உங்கள் கஸ்டமர்கிட்ட உண்மையாக இருக்கிறீங்க உங்கள் ஸ்டாஃபுக்கு நல்லா ஆன் டைமுக்கு பே பண்ணுறீங்க பிஸ்னஸில் வந்து டிமாண்ட் இருக்குது நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க இவ்வளோ தான் இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய கம்பெசித்துற விஷயமே கிடையாது ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டான எலிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா எனி பிஸ்னஸ் வில் த்ரைஃப் எல்லா பிஸ்னஸும் நல்லா வரும் ஸோ இவ்வளோ தான் அதில் லாஜிக் ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல வந்து உங்களை விஷன் ப்ளர் ஆக்கிறது இது அப்படின்னு பார்த்தா அந்த மூட நம்பிக்கை இதேமாரி சில பேருக்கு வந்து கடல் நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு இருக்காது அண்ட் சில பேருக்கு வந்து ரில ரிலேஷன்ஷிப் நல்ல பிரச்சனை இருக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து அவங்கள வந்து இப்போ நீ வந்து காலங்காத்தால் எந்திரிச்சு நீ எதுக்கு வேலைக்கு போகிற நீ லேட்டாக போ எதுக்கு நீங்கள் நை லேட்டாக நைட் டு நைட் வரிங்க ஓவர் டைம்லாம் பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு நடுவில் வந்து அந்த அந்த விஷயத்த சரியாக செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு விடவே விட மாட்டாங்க ஸோ அதனால் உங்களுக்கு அனுபவம் இருந்தாலுமே சரி ஒரு விஷயம் நம்மளுக்கு இப்படி தான் செய்யணும்னு தெரிஞ்சு கிளாரிட்டி இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாது இந்த குடுக்கால் இருக்கிற எலிமெண்ட்ஸ்னால ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் கைஸ் அதாவது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்க கிடைக்கக்கூடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் படிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க அப்போ அந்த இடத்துல வந்து உங்களோட தாட் ப்ராசஸ் இஸ் வெரி கிளியர் நான் வந்து இந்த ஒரு சாப்டர் நான் எடுக்கிறேன் லட்ஸே ஒரு மேக்ஸோ ஃபிசிக்ஸோ இல்லை வந்து கியூபனைட்ஸோ ஏதோ ஒன்றும் இதை நான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய கோல் இது ஸோ இவ்வளோ தான் இதில் இந்த கோலை என்னை அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு நடுவில் எது வந்துச்சு என்னை எது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிச்சு ஸோ அப்போ வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷனை நான் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து அவாய்டபிள் சம்டைம்ஸ் அன்அவாய்டபிள் ஸோ அந்த அன்அவாய்டபிளாக அந்த டிஸ்ட்ராக்ஷனை நான் ஏன் வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து உட்காந்து யோசிச்சாதான் அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இது நீங்கள் யோசிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அது திரும்ப திரும்ப அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தரும் நீங்கள் படிக்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளியில் போகணும் அப்படின்னா என்கிட்ட வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க கிளம்புறதுக்கு அன்னைக்கு காலை சொல்லுவாங்க ஏன் இத்தனை தடவை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு அவங்களோட எந்த ஒரு வேலையும் ஈவன் என்னோடய வேலையாக இருக்கட்டும் பர்ஸ்னல் வேலை வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ப்ரியாரிட்டி விஷயமே கிடையாது எனக்கு பிஸ்னஸ்ஸு நடுவில் ஒரு கால் வந்துடுச்சு அப்படின்னா நான் அந்த கால் எடுத்துகிட்டு நான் போயிடுவேன் சிம்பிளாக சேட் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு தான் அது இம்பார்ட்டன்ட் நான் அங்கே இருக்கணும் அப்படின்றதுனால ஸோ அதனால் வந்து இட் இஸ் தேர் டியூட்டி டு கீப் ரிமைண்டிங் மீ எனக்கு வந்து நான் ஞாபகத்துலேயே வச்சுக்க மாட்டேன் நான் ரிமைண்டர் கூட போட மாட்டேன் எனக்கு வந்து சாட்டர்டே வெளியில் போகணுமா ஓகே வீக் டேஸ்னால் நான் அது கேலண்டரில் போடுவேன் ஏன்னா என்னோடய வேறு எந்த ஒரு வேலையிலையும் அது இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்தமாரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அந்த மாதிரி ஒரு இடத்து வரது வந்து என் பெர்மிஷனோடு வருது ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறேன் இது வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது என்னோட வேலையை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இப்போ இதே மாதிரி கேஷ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தில் உங்களால் வந்து ஒரு கிளியர் கட்டாக அந்த வேலையை டெலிவர் பண்ண முடியல அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அது எதனால் எந்த டிஸ்டர்பன்ஸ் எந்த டிஸ்ட்ராக்ஷன் எது வந்து உங்களை அந்த விஷனை ப்ளர் ஆகுது உங்களுக்கு அந்த விஷயம் கிளாரிட்டி வந்து சரியாக வரமாட்டேங்குதுன்றத செக் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை ரிசால்வ் பண்ணுங்கள் ஓகே அண்ட் அட் த சேம் டைம் கஜேஷ் நம்ம இதுவும் கூட நம்ம இங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு வந்து ராகுல் எனக்கு வந்து கிளாரிட்டி இருக்குது எனக்கு வந்து இதை செய்கிறதுக்கு டைமும் இருக்குது பட் என்னால் உடம்பு ஒளைஞ்சி செய்ய முடியல அப்படின்றது இருக்குல்ல அது உங்களோட முயற்சி தான் ஸோ அதனால் அதுக்கும் கிளாரிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது பட் கிளாரிட்டி இந்த சென்ஸ் வந்து ஒரு வேலையை செய்கிறப்ப எனக்கு ஏன் இந்த மாதிரி நான் டிசைட் பண்ணல இந்த மாதிரி நான் என்னோட பார்த்து நான் சூஸ் பண்ணல அப்படின்ற விஷயம்லாம் இருக்கல அதுக்கு தேவை அனுபவம் தான் ஸோ யூ ஹாவ் டு கெயின் த எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே உங்களுக்கு கட்சி பக்கம் என்ன வீடியோ கேஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆன் யூஸ்